இன்று மாற்றத்தின் நாள். ஆம், மாற்றம் உண்டு. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற இந்த அனுதின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறது எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் நல்லவர். சுகமாக இருக்கீங்களா? ப்ரைஸ் தி லார்ட். சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். எபீசியன்ஸ் சாப்டர் 3:20. எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு சதா காலங்களிலேயும் மகிமை உண்டாவதாக. ஆமென். Now to him who is able to do immeasurably more than all we ask or imagine according to his power that is at work within us. நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும், வேண்டிக் கொள்வதற்கு முன்பே நம்முடைய தேவைகளை அறியும் தேவன் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். இந்த 12வது மாதம் தேவைகள் நிறைந்த மாதம் என்று நீங்கள் யோசித்து கொண்டிருக்கலாம். ஐயோ, இந்த மாதத்தில் எக்ஸ்ட்ரா நீட்ஸ் எனக்கு நிறையா இருக்குது. ஐ ஹவ் நோ சேவிங்ஸ் இன் மை ஹேண்ட். என் கையில் எந்த விதமான தேவைகளும் எக்ஸ்ட்ரா தேவைக்கு அதிகமாக என்னிடத்தில் இல்லை. ஆனால் தேவைகள் நிறைந்திருக்கிறது. எப்படி இந்த காரியங்களை நான் ஃபேஸ் பண்ண போகிறேன்னு யோசிக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே உங்கள் தேவைகளை அறிந்த தேவன். மத்தேயு 6:8 எழுதுகிறார், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். அதே மத்தேயு 6:31-32 Luke 12:20 எழுதுகிறார், ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு எது தேவை, எது வேண்டும், உங்களுக்கு வேண்டியவைகள் என்ன என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் வேளை வரும்போது நிச்சயமாய் அவர் உங்களுக்கு அதை கட்டளையிடுவார். வேண்டியவைகளை அருளுகிற அற்புதமான ஆண்டவர். வேண்டியவைகள் நிச்சயம் உங்களுக்கு வந்து சேரும். உங்கள் தேவைகள் நிச்சயம் சந்திக்கப்படும். உங்கள் தேவைகளை கர்த்தர் அற்புதமாய் சந்திப்பார். நீங்கள் சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான், ஏகவாயிரே, ஏகவாயிரே. யார் திரும்ப அந்த வார்த்தையை சொல்ல முடியும்? அவர் மேல் உண்மையாய் விசுவாசம் வைக்கிறவர்கள். வேற எந்த நம்பிக்கையும் எனக்கு கிடையாது. நீர் ஒருவர் தான் என்னுடைய நம்பிக்கை. அவருங்க தைரியமாக சொல்லுங்க, ஏகவாயிரே, நீ தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர். தானியேல் 9:23 நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதேன்னு கர்த்தர் எழுதுகிறார். 1:4 கர்த்தர் 10 எழுதி வைக்கிறார், யாபேஸ் வேண்டி கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளினார். நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்பதாகவே உங்கள் தேவைகளை அவர் அறிந்து வைத்திருக்கிறார். உங்கள் தேவைகள் இன்னதென்று அவருக்கு தெரியும். உங்கள் சூழ்நிலைகள் இன்னதென்று அவருக்கு தெரியும். உங்கள் நிலைமைகள் இன்னதென்று அவருக்கு தெரியும். சகலவற்றையும் நேர்த்தியாய் நன்மையாய் குறித்த காலங்களில் நிறைவேற்றி முடிப்பார். வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்கிற எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, தேவனே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் வேண்டுகிறதுக்கு முன்பதாகவே தேவைகளை சந்தியும். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகள் தேவைகள் சந்திக்கப்பட்ட நாளாய் மாறட்டும். ஆசீர்வதியும். கனத்துக்குரிய பாத்திரமாய், மேன்மைக்குரிய பாத்திரமாய், நன்மைகளுக்கு ஊற்றுக்காரராகிய தேவன் நீர் உம்முடைய பிள்ளைகள் அப்படியே ஆசீர்வதிங்க. நிறைய தேவைகளோடு நின்று கொண்டிருக்கிறாங்க, பெரிய தேவைகளோடு நின்று கொண்டிருக்கிறாங்க. ஓ, இந்த பர்வதம் எப்படி என்னை விட்டு விலகி போகும் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம். செருபாபேலுக்கு முன்பதாய் சமபூமியாவார். இந்த மலை இயேசுவின் நாமத்தில் உம்முடைய ஆவியினால் உம்முடைய வல்லமையினால் பெயர்ந்து போகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த மாதத்தின் தேவைகள் அற்புதமாய் சந்திக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே, ஆமே, ஆமே. மே காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்துவார். தைரியமாயிருங்க, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவார். ஆமே.